எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி ஹாண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. எல்லாம் அல்ல, என் ஞானகுரான் பகவானுடைய கருணையினாலே பகவானை பற்றி சிந்திப்பதற்கான வாய்ப்பு நமக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையிலே ரமணாசிரம கடிதங்கள் என்று சூரிய நாகம்மா அவர்கள் எழுதிய கடிதங்களை தொடர்ச்சியாக வாசித்து கொண்டே வருகிறோம். பல பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது, குரு நம்மை போன்றவர் தானே, நம்மை போன்ற கை கால் கண் மூக்கு சரீர மல உபாதிகள் எல்லாம் கொண்டவர் தானே என்று நாம் எண்ணிவிடுகிறோம். அது மிகப்பெரிய தவறு. ஒரு ஜீவர்கள் சாதகர்கள் இவ்வுலக வாழ்க்கைகளே அனுபவிக்க வேண்டிய கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் எப்படி வாழ்க்கை முறையை வாழ வழிவகுத்து கொள்வது என்று ஈஸ்வரனே குரு உருவில் வந்து தகுந்த பக்குவமான ஜீவர்களுக்கு அதை வழிகாட்டி கொடுக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைத்து விடுகிறோம், குருவினிடத்திலே அத்வைத பாவனையை அத்வைத அந்த தன்மையை அவரிடத்திலே நாம் பழக்கமாக்கி கொள்கிறோம். சாஸ்திரங்கள் சொல்கிறது அத்வைத பாவனை மனதில் இருக்கலாமே ஒழிய எக்காலத்திலும் குருவினிடத்திலே அத்வைத பாவனையை நாம் கை கொள்ளக்கூடாது. குரு நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண சரீரம் அல்ல, நாம் நினைக்கிற மாதிரி மல ஜலம் கழிக்கிற ஒரு உடல் அல்ல. ஈஸ்வரனே குரு உருவாகி வந்திருக்கிறார் என்பதை பக்குவப்பட்ட ஜீவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அது அவ்வளவு சுலபமாக சீடர்களுக்கு புரியவே புரியாது. எப்போ புரியும் என்றால், பூரண சரணாகதி செய்துவிட்டு குருவினிடத்திலே இருக்கிற பொழுது குருவே தன்னை வெளிக்காட்டி கொள்வார். குரு வெளிக்காட்டி கொள்ளாமல் சிஷ்யன் என்ன தபஸ் பண்ணினாலும் அதனுடைய குருவினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து கொள்ளவே முடியவே முடியாது. அதுதான் குருவினுடைய மிகப்பெரிய விஷயம். அது இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, குருவை வந்து சீடன் கண்டடிக்கிறான் அல்லது சீடனை குரு கண்டடிக்கிறார் அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா, தாமரை மலர்ந்து விடுகிறது, எங்கிருந்தோ வண்டு வந்து அங்கே தேன் எடுத்து சொல்கிறது. பக்குவப்பட்ட ஜீவர்களுக்கு குருவே தேடி வந்துடுவார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம மனசை சுத்தப்படுத்தணும், நம்ம பூர்வீக அந்த பூர்வ ஜென்ம வாசனை கர்மாக்களை அழிக்கிறதுக்கு என்ன ஜபதபம் தியானம் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குருவே தக்க தருணத்தில் வந்து நம்மளுடைய இதய கதவை தட்டுவார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஜீவர்கள் தேடி எப்படி கண்டுபிடிக்க முடியும், குருவை எப்படி எடை போடுவது, குருவினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை நாம் எப்படி வரையறை செய்து அளந்து பார்க்க முடியும், ஏன்னா நாம் அங்கான தசையில் இருக்கிறோம். அப்போது குருவை எடை போடக்கூடிய தகுதி ஒரு பொழுதும் சீடனுக்கு வாய்க்கவே வாய்க்காது. குருவே தன்னை வெளிக்காட்டிக்கிட்டால் உண்டு, அது சீடனுக்கு தகுந்த மாதிரி தான் அதை வெளிக்காட்டிக்குவார். இப்போது குருவை வந்து நாம் எல்லாம் நினைக்கிறோம் சரீரம் அப்படின்னு, அதே போல தான் ரமணன் யார் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு சூரிய நாகம்மா அவர்கள் எழுதிய இந்த நூலிலே பகவான் அமர்ந்திருக்காங்க. அட்டைப்படத்தில் இருக்குது பாருங்கள். இதில் பக்கம் 194 ஒரு தகவல் இருக்குது, அருமையான தகவல். அமிர்தநாதர் அப்படிங்கிற மலையாள தேசத்தை சேர்ந்த நண்பர் மலை மேலே இருந்தப்ப பகவான் இடத்துல ஒரு பாட்டு எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறார். நமக்கெல்லாம் எழுகிற சந்தேகத்தை 1947 எழுதி கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதப்பட்ட நாள் 29/1/1947. அந்த பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமிர்தநாதர் எழுதுகிறார் பாட்டை, அருணாச்சல பரிசோபித பரமாத்புத குகையில் கருணாநிதி ரமதேயதி பகவான் முனி ரமணன் ஹரியோ சிவகுருவோ முனிவரனோ எதிபதியோ அறிவான் தனி அதுவோ மம குரு மாமுனி மகிமா அப்படின்னு எழுதுகிறார். இன்னொரு தடவை வாசிக்கிறேன், அருணாச்சல பரிசோபித பரமாத்ம குகையில் கருணாநிதி ரமதேயதி பகவான் முனி ரமணன் ஹரியோ சிவகுருவோ முனிவரனோ எதிபதியோ அறிவான் தனி அதுவோ மம குரு மாமுனி மகிமா அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அழகிய அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மிக அழகிய அற்புதமான அண்ணாமலை குகையில் கருணாநிதியாக விளங்கும் இந்த மாமுனிவர் யார், சிவகுருவோ ஹரியோ வாருகியோ எதீந்திரனோ என் குருவின் மகிமையறிய ஆவல் கொள்கிறேன் அப்படின்னு அமிர்தநாதர் எழுதியிருக்கிறார். அதுக்கு பகவானே கைப்பட எழுதுகிறார். இங்கே தான் உண்மையை பகவான் வெளிப்படுத்துகிறார். பகவான் தன்னை பற்றி சொல்லிக்கிட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரி. பகவானுடைய அந்த ஆசிரமத்து மேலே பெருமாள் சாமி அவர்கள் ஆசிரமம் தனக்கு சொந்தம் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, கிராண்ட் ஆஃப் அவர்கள் நீதிமன்றத்தை ஆசிரமத்துக்கு வர வைக்கிறார். அப்பொழுது பகவான் ஒரு உண்மையை சொல்கிறார், இதுக்கு முன்னாடி யாராவது இது மாதிரி இருந்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்போ, ஓ இருந்திருக்காங்களே, சுகர் பரத ஜடபரதர்லாம் இது மாதிரி இருந்திருக்காங்களே, அதி வர்ணாச்சிரமியா அப்படின்ட்டுருக்கார். அப்பொழுது தான் பகவான் 4 வர்ண ஆச்சிரமங்களையும் கடந்தவர்,
கிரகஸ்தம் வனப்பிரசம் சந்நியாசம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நாலு வனப்பிரச கடந்தவர் அதிவர்ணாச்சரமி. இது மாதிரி யாராவது இருந்திருக்காங்களான்னு கேட்டபிறகுதான் பகவானே தன்னுடைய அந்த ஹிஸ்டரியை சொல்கிறார். இருந்திருக்காங்க சுகர் ஜடபரதர் மாதிரி. அதே மாதிரி தான் இந்த அமிர்தநாதர் எழுதிய பாட்டுக்கு பகவான் தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறார். அரியாதிதி அரியாதி இதர ஜீவ ஜீவர தகவாரிச குகில், அரியாதீதர ஜீவர தகவாரிச குகில், அறிவாய் ரமி பரமாத்மா அருணாச்சல ரமணன், பரிவாளுல முருகா நல பரணார்ந்திடு குகையார்ந்த அறிவாம் விழி திறவானிச மரியா வையது வெளியாம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அரியாதீதர ஜீவர தகவாரிச குகில், அறிவாய் ரமி பரமாத்மா அருணாச்சல ரமணன், பரிவாளுல முருகா நல பரணார்ந்திடு குகையார்ந்த அறிவாம் விழி திறவா நிசம் அறிவாயது வெளியாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஹரியிலிருந்து தொடங்கி எல்லா ஜீவராசிகளின் ஹிருதயத்திலும் ஞானமயமாய் விளையாடும் பரமாத்மனே அருணாச்சல ரமணன், அவன் அனைத்திற்கும் மேம்பட்ட வரன், ஞான கண்ணை திறந்து உண்மையை பார்த்தாயில் அது இது உனக்கு உண்மையாக தெளிவாகும் அப்படிங்கிறார். இது பகவானே எழுதிய பாட்டு அமிர்தநாதர். அப்போ எல்லோர் உள்ளங்களிலும் எங்கும் நீக்கமர நிறைந்து காணப்படுகிற அந்த ஆத்மஸ்வரூபம்தான் எல்லோர் உள்ளங்களிலும் ஒளிந்திருக்கக்கூடிய சுடர் விட்டு கொண்டிருக்கிற பிரகாசிக்கிற ஆத்மஸ்வரூபம்தான் ரமணன் அப்படிங்கிறது பகவானுடைய அந்த வாக்கினாலே வந்தது. இது இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதை எழுதிய அமிர்தநாதர் அவர் கேட்கலினா இந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருக்காது. இதை குறிப்பாக எழுதி வச்சிருக்கிற சூரிய நாகம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லோரும் அவரவர்களுடைய குருவை தியானிக்க வேண்டும், குருவினுடைய நாமத்தை மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். என ஈஸ்வரன் தான் குருவாக வராங்க, எல்லோர் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் வெளியிலே குருவாக நடமாடி உள்ளே இருக்கிற குருவுக்கு தள்ளிவிடுகிறது. வெளியிலிருந்து உள்ளே போகிறதுக்கு வெளியில் இருக்கிற குரு உதவி பண்ணுவார், உள்ளே இருக்கிற ஆத்ம குரு உள்ளே இழுத்துக்குவார். எனவே நான் சரீரமல்ல நான் யார் என்கின்ற விசாரணையை எல்லோரும் அவரவர்களுடைய குருவினுடைய அருளாலை மேற்கொண்டு ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை பகவானுடைய திருவடிகளிலே சமர்ப்பணம் செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா, அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறெடுப்பாய் அருணாச்சலா.